அதாவது இப்போ வந்து அந்த பனங்கொட்டையை வந்து யூஸ் பண்ணி பன விதையை, அந்த விதையை யூஸ் பண்ணி பனம் கிழங்கு எப்படி தயாரிக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். இது ரொம்ப ரொம்ப எளிமையான முறை. நம்ம வீட்லேயே நம்ம இது சின்ன இடம் இருந்தால் போதும், மிகவும் எளிமையாக செஞ்சுக்கலாம். இது வந்து சீசனில் வர்றது, இப்போ எப்படி மாம்பழம் சீசனில் மாம்பழம் வருதோ அந்த மாதிரி பனம்பழம் சீசனில் பனம்பழம் சாப்பிட்டா நம்ம உடலுக்கும் நம்மளுடைய ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்போது நீங்கள் வந்து அது எப்படின்றத பார்க்க போகிறீங்க. பாசனிச்சா, இதுதான் வந்து பனம்பழம். இந்த பனம்பழத்தை நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா பனம்பழம் சீசனில், இதுதான் பனம்பழ சீசன். இந்த வந்து ஆகஸ்ட்டு செப்டம்பர் இந்த ரெண்டு மாதத்தில் பார்த்திங்கன்னா பனம் நுங்காக இருக்கும். நம்ம நுங்கு சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த நுங்கு வந்து பனம் பழமாக பழுத்து அந்த பழுத்த பனம்பழம் வந்து கீழே விழ ஆரம்பிக்கும். கீழே விழுந்ததுக்கப்புறமா அதை நாம் எடுத்துகிட்டு வந்து கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும், இந்த மாதிரி வச்சுக்கணும், அதை பாருப்பா, இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி கொட்டையை நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு மொத்தமாக வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 பனங்கொட்டை இருந்தால் போதும், ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாமே கிடச்சிரும். ஒரு பனம் பனம்பழத்தில் பார்த்திங்கன்னா மூணு விதை இருக்கும். அந்த மூணு விதையை பாருங்கள், இப்படி தான் இதை பிரித்து இப்படி போட்டுட்டு சிம்பிளாக இப்படி பிரித்தோம்னா இதில் மூணு விதை தனித்தனியாக எடுத்துக்கலாம். இந்த மூணு விதையும் தனித்தனியாக எடுத்து இங்கே பாருங்கள், இங்கே பாருங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மண் இருக்கும். ரொம்பலாம் தேவையில்லை, நமக்கு வந்து 2-2 இல்லை 3-3 இடம் இருந்தாலே போதும். இந்த இடத்துல நல்லா வந்து ஒரு கொரும்பு மண் நம்ம சொல்லுவோம், ஏரி மண், கொரும்பு மண், களிமண்ணோடு கலந்துருக்கும் அந்த மண். ஒரு 4-5 அணை கூட எடுத்துகிட்டு வந்து இங்கே கொட்டிட்டு, எதுவுமே இல்லை, நம்ம பிச்சு வச்சுருக்கிற இந்த பனங்கொட்டையை பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து தனித்தனியாக அப்படி பிச்சு வச்சுக்கணும். முதல்ல எல்லாத்தையும் பிச்சு வச்சுக்கிட்டா நமக்கு எடுக்கிறதுக்கு மறுபடியும் விதைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து பனம் விதைக்கு ஈக்குவல். இப்போ நான் சொல்ல வர்றது பனை மரத்தை வளர்க்குறதுக்கு உண்டான வழி, அது வளர்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த கிழங்கை எடுத்து நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு அது உணவாகவும் மாறிடுது. ஓகேவா, இப்போ அந்த உணவை தான் நாம் இப்போ எப்படி தயாரிக்கிறதுன்றது பார்க்க போகிறோம். பனம்பழத்தை தனித்தனியாக நாம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி வந்து அது கொஞ்சம் மண்ணில் லேசாக கொந்திட்டே போதும். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 5 நிமிஷம் வேலை தான். அழகாக எடுத்துமா கொந்தணும்னா பனம்பழத்தை இப்படி பிச்சு வச்சுருக்குறோமா, இந்த மேல் பிளாக்காக இருக்கிற இந்த மேல் தோல் வந்து மேலே வானத்தை பார்க்குற மாதிரி அப்படி அப்படியே வச்சுட்டா போதும். இப்படி வச்சுட்டு லைனாக வச்சிடலாம், நம்ம இஷ்டம் தான், எப்படி வேணாலும் வைக்கலாம், நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி. இப்படி லைனாக வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு நல்லா எடுத்து பிச்சு போடுப்பா தம்பி. ரெடியாப்பா, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பனம்பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு விதை இருக்கும். நம்ம குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா நம்ம மொத்தமாக 30 பனம்பழம் போருக்குன்னா போதுங்க. 30 × 3 = 39, 90 கொட்டை, 90 பனங்கிழங்கு நமக்கு ஈஸியாக கிடைச்சிரும். யோசிச்சு பாருங்கள், இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த பொருளை நாம் விட்டுட்டு சுகருக்காக போயிட்டு டாக்டர்கிட்ட க்யூவில் நின்றுக்கிட்டு, க்யூவில் நிற்கிறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த மருந்துக்கிட்ட வாங்கி சாப்பிட்றோம், நல்ல காஸ்ட்லியான மருந்தாக சாப்பிட்றோம், இருந்தாலும் நமக்கு ஹெல்த் வந்து ரொம்ப குறைவாக தான் கிடைக்குது. ஆனால் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய இந்த பன விதையை ஒவ்வொரு வருஷமும் நமக்கு ஒன்றும் இல்லை, ஒரு மரத்துக்கிட்ட போனீங்கன்னா 300 விதை கிடைக்கும் கண்டிப்பாக. அதில் 30 விதை கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு இது ஒரு ஆரோக்கியம். அந்தந்த சீசனில் அதாவது சாப்பிட சொல்லி தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பனம்பழ சீசனில் பனம்பழம், மாம்பழ சீசனில் மாம்பழம், கொய்யாப்பழம் சீசனில் கொய்யாப்பழம், வாழைப்பழம் எப்போவுமே கிடைக்கக்கூடிய ஒன்று. அந்த மாதிரி இந்த பொருள் வந்து எப்போ கிடைக்குதோ அப்போ சாப்பிட்டுக்கிட்டா தான் நம்ம உடம்புக்கு நல்லது. பார்த்துக்கிப்போம், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி பன விதைகளை தனித்தனியாக பிரித்து மண் மேலே அப்படியே அடுக்கி வச்சுருக்கிறேன். அந்த அடுக்கின பனம்பழத்தை பார்த்துக்கோங்க, இதை எப்படி வேணாலும் அடுக்கலாம். ஆனால் அந்த பிளாக்காகிற தோல் வானத்தை பார்த்த மாதிரி இருந்தால் கீழே வேர் ஊன்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இது மேலே நான் வந்து லேசாக மண் போட போகிறேன் அந்த பிளாக்கோட தோல்லாம் மறையிறதுக்காக. அது போட்டால் இது அடுத்த 3 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடியில் வேர் வரும், அந்த வேர் நீளமாக கீழே போகும். ஒரு 12 இன்ச்சு கீழே போச்சுன்னா அது கிழங்காக மாறிடும். அதை அப்படியே விட்டுட்டா அது மரமாக முளைக்கும், உடனே எடுத்துட்டா அது வந்து கிழங்காக இருக்கும். இதுதான் வந்து பனவதையோட முறை. அந்த பனவதையை அந்த கிழங்கை எப்படி இருக்குன்றத நான் இந்த வீடியோவில் கடைசியாக உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. மிக்க மகிழ்ச்சி, நன்றிகள். இது பாஸ் பண்ணிக்கிறதானா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த தோல் தெரி மூடுற அளவுக்கு நம்ம மேலே மண்ணை போட்டு மூடிட்டு அப்படியே விட்டுடணும். விட்டுட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம இப்படி கவுத்து தானே போட்டோம், அதுக்கு அடியில் வந்து ஒரு கிழங்கு நீளமாக இறங்கும், அதுதான் வேர். அந்த வேர் அதிகமாகச்சுன்னா கிழங்காக மாறும், அந்த கிழங்கு அதிகமாகச்சுன்னா மரமாக வெளியே வரும்.
அது பனை மரமாகும். நாம் அதுக்கு முன்னே அதை எடுத்துட்டோமா, பனங்கிழங்காக மாறிடும். பனங்கிழங்கு நமக்கு உணவை தரும், உணவு நமக்கு மருந்தாகும். உணவே மருந்து. நன்றி.